வணக்கம், நான் உங்கள் தலனன். இப்போ வந்து 11 போய் எக்கனாமிக் எக்ஸாம் வந்து இப்போ முடிஞ்சிருந்துச்சு. இந்த எக்ஸாமில் வந்து நாம் கொடுத்துருந்த கொஸ்டின் எப்படி வந்துச்சு வரல அப்படிங்கிற ரிவ்யூ தான் எப்போவுமே போடுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்படி கொடுக்காம இப்போ நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா 12வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு எச்சரிக்கையான ஒரு கொஸ்டினாக தான் அந்த ப்ளஸ் ஒன் எக்கனாமிக்ஸை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து எல்லாருமே வந்து கொஸ்டின் வந்து கெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. காரணம் என்னென்னா எப்போவுமே நடைமுறை என்னென்னா குவார்ட்டர்லி, ஹாஃப்லி, அப்புறம் ரிவிஷன் எல்லாமே வந்து காமனாக கொஸ்டின் வரும். ஆனால் இந்த முறை மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா குவார்ட்டர்லி மட்டும் தான் காமன் நடந்துச்சு, மற்ற எல்லாமே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எக்ஸாம் கொஸ்டின் எடுத்தாங்க. இதனால் வந்து யாராலுமே கெஸ் பண்ண முடியாது. இந்த கொஸ்டின் தான் எக்ஸாம் போகிற, இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரா, யாருமே கெஸ் பண்ண முடியாது. அதில் கூட நாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே வந்து நாம் கெஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் வந்து கிட்டத்தட்ட 80-90% வந்துருந்துச்சு. இதை வந்து பெருமை சாதனைக்காக சொல்ல வரல நம்ம. எதனா ஏன் அப்படின்னா இந்த முறையில் இது வந்து நம்ம ப்ளஸ் ஒன் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சர்க்கிள் ஏற்பட்டிருக்கு. இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ப்ளஸ் ஒன் எக்கனாமிக்ஸை பொறுத்தளவில் ஒன் வேர்டில் பார்த்தீங்கன்னா 4 1 வேர்டு வந்து புக்கு இன்லேருந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் 20 1 வேர்டில் 16 மட்டும் தான் புக் பேக்கு, 4 1 வேர்டு புக் இன்ல கேட்டிருக்காங்க. 2 மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா புக்குக்கு உள்ளேருந்து கேட்டிருக்காங்க. 2 மார்க்கு பிள்ளைங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. ப்ளஸ் ஒன் எக்கனாமிக்ஸ் பிள்ளைங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. நாம் கொடுத்த கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் வந்து 3 கொஸ்டின் தான் வந்திருக்கு. நான் சொல்கிறது கேரண்டியாக 6 கொஸ்டின் சொல்லுவேன், ஆனால் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா வந்து மீதி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே புக்கிங்கில் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி அடுத்து திரிமார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமார்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் வந்து புக்கின். திருமார்க்கில் பரவாயில்ல, நாம் கொடுத்த கொஸ்டின் 6 கொஸ்டின் வந்துருச்சு, அதில் தப்பிச்சிருவாங்க பிள்ளைங்க. 6 கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் தான் பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்கான். அதுதான் வந்து அதனால தான் இப்போ உடனடியாக வீடியோ போட வேண்டிய அவசரம் வந்தது. காரணம் என்னென்னா ப்ளஸ் 2 பிள்ளைங்களை அலாட் பண்ணணும், அதுக்காக தான். இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு அலாட் ஆகி படிச்சிங்கன்னா மட்டும்தான் ஒருவேளை அவன் ப்ளஸ் 1க்கு எடுத்த மாதிரி ப்ளஸ் 2க்கும் எடுத்திருந்தால் நாம் தப்பிக்க முடியும். இல்லைனா ப்ளஸ் 1 மாதிரி நாமளும் லாக் ஆயிடுவோம். ப்ளஸ் 2 பொதுவாகவே வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பிக் கொஸ்டின் எடுக்கான்னு வைங்களேன், எப்படி எடுப்பாங்க அப்படின்னா இப்போ 10 லெசன் இருக்குது அப்படின்னா மொதல் 2 லெசனை கொஸ்டின் நம்பர் 1 வைப்பாங்க, அடுத்த 3-4 கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 2 வைப்பாங்க, அப்புறம் 5-6 3 நம்பர் கொஸ்டின் வைப்பாங்க. இப்படி தான் நடைமுறை இருக்கும். இப்படி மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்க. நாம் வந்து 1 படம் படிப்போம், இல்லை 2 படம் படிப்போம், இல்லை 2 படத்துலையும் முக்கியமான படம் படிச்சிருப்போம், ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும். ஆனால் இதில் ப்ளஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1வது படத்தில் பார்ட் ஏல ஒரு கொஸ்டின் வச்சா 9வது படத்தில் பார்ட் பியில் கொண்டு வச்சுருக்கான். நாம் கொடுத்துருந்த 5 மார்க் கொஸ்டின் வந்து பட்னா பழுதே இல்லாமல் 9 5 மார்க் வந்திருக்கு நம்மளுடைய 11th எக்கனாமிக்ஸில். ஆனால் அங்கே ட்விஸ்ட் என்ன ஆகி போச்சுன்னா 5 கொஸ்டினில் நாம் கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டபுள் டபுளாக வந்திருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1வது படம், 9வது படம், 2வது படம், 10வது படம், 3வது படம், 11வது படம் இப்படி கொடுத்துட்டாங்க. அப்போ பிள்ளைங்க படிச்சுட்டு போன கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 2 2 கொஸ்டின் ஒவ்வொரு பார்ட்டில் இருக்குது. அந்த 2ல் ஏதாவது 1 தான் அவங்க எழுத முடியும், 2 எழுத முடியாது. ஆனால் இன்னும் 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம புக்கில் இருக்கிற அந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக ஒன்று கேட்டான், அது ஒரு விஷயம். 6வது கொஸ்டின், 7வது விஷயம் யார் எதிர்பார்க்கறாங்களோ ஒரு சம்மு கேட்டான், கிராமர் விதிப்படி ஒரு சம்மு கேட்டுட்டு அந்த சம்மு எழுத முடியாதவங்க ஒரு தேரி எழுதணும்ல, அந்த தேரிக்கு போனீங்க அப்படின்னா புக்கிலே இல்லாத புக்கின் கொஸ்டின் ஒன்று கேட்டு வச்சுருக்கான். அப்போ பாருங்கள் இப்போ பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக டாப்பராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து மீடியமாக படிக்கக்கூடிய பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 7 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் விட்டுட்டு தான் வந்திருப்பாங்க. டாப்பர்னா அட்டு டு அட்டை படித்தவங்க மட்டும்தான் வேணால் அதை வந்து பண்ணியிருப்பாங்க. சம்மு படிச்சிருந்தால் தப்பிச்சிருப்பாங்க, அந்த சம்மை செஞ்சுட்டு தப்பிச்சிருக்கலாம். ஏன்னா அப்படின்னா தியரி கொஸ்டின் வந்து எழுதி வேண்டிய தேவையே இருக்காது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் வந்து இருக்குது, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் இல்லாத ஒரு கொஸ்டினை கொடுத்து இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புக்கின் கொஸ்டினாக கேட்டிருக்கான். சரிங்க, ப்ளஸ் 1 கதையை விட்டுருங்க, ப்ளஸ் 1 தான் முடிஞ்சு போச்சு, அந்த கதையை விட்டுருவோம். ப்ளஸ் 2 எதுக்காக நாம் இப்போ இந்த வீடியோ அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ப்ளஸ் 2 கொடுத்துருக்க 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்க கொஸ்டின் எடுத்தால் நாம் கொடுத்த கொஸ்டின் தான் 95% அப்படி அப்பட்டமாக வரணும் உங்களுக்கு. இல்லை 2 சாய்ஸு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1 கொஸ்டின் டைட்டாக இருந்தால் ரொம்ப டஃப்பாக இருந்தால் ப்ளஸ் 2 ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் 2 ஈஸியாக இருந்தால் ப்ளஸ் 1 கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஆஸ் யூஸ்வல் எப்போ நடக்கிற நடைமுறை. அப்படி பார்த்தா நான் இன்றைக்கி ப்ளஸ் 1 டஃப்பாக இருந்திருக்கு, அப்போ நாளைக்கு ப்ளஸ் 2 வந்து ஈஸியாக இருக்கிறக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நாம் கொடுத்துருந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக அதே மாதிரி நாம் கெஸ் பண்ண லைன்லேயே கொஸ்டின் வந்திருந்தால் கண்டிப்பாக வந்து அபோவ் 95 எடுக்க முடியும். ஒருவேளை அது மிஸ் ஆகி, ஏன்னா நாம் தான் காமன் எக்ஸாமே வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை மிஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 கேட்ட மாதிரியே நாமளுக்கு நம்மளுடைய ப்ளஸ் 2 கேட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாணவர்கள் யோசிக்கமான ஒரு விஷயம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ நாம் கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக பிள்ளைங்க படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பண்ண வேண்டியது, ஏற்கனவே நீங்கள் உங்கள் ஸ்கூல்ஸில் கொடுத்துருந்தா உங்கள் கொஸ்டின்ஸையும் ஒரு ரீட் விட்டுக்காங்க. ஒன்று, செகண்ட் ஆப்ஷன் மிக முக்கியமான ஆப்ஷன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக 7வது கொஸ்டின் 5 மார்க்கில் சம்மு வந்துடும், அதை எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சம்மை பார்த்துட்டு போயிருங்க. அந்த ஒட்டுறவு கெழு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது,
அதில் கண்டிப்பாக ஒரு சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா 2 மார்க் 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதிப்பெண்ணை கொடுத்து வந்து அதில் வந்து மொத்த மதிப்பீடு கேட்கலாம், அப்படி இல்லைனா வந்து அதோடைய அந்த சராசரி கேட்கலாம். 2 மார்க்கும் 3 மார்க்லேயும் வந்து ஒரு சம்மையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 மார்க்கில் ஒரு சம்மு 3 மார்க்கில் ஒரு சம்மு அல்லது 5 மார்க்கில் டேரெக்டாக ஒரு சம்மு. 5 மார்க் கொஸ்டின் சம்ம கொடுத்துட்டு அல்லது எழுதக்கூடிய கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா புக்கின் கேள்வியாக கேட்கலாம். இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, 2 வாய்ப்பு இருக்குது. அதாவது நாம் வந்து பார்த்திங்கன்னா 50-50 சான்சஸ் சொல்லுவோம். ஒரு கொஸ்டின் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாம் கொடுத்த கொஸ்டின் ஈஸியாக அப்படியே வரலாம், அல்லது +1 கேட்ட மாதிரி வந்துடக்கூடாது. அதனால் மாணவனில் எப்பயுமே அலர்ட் ஆகிக்கங்க. நம்ம சொல்கிற மாதிரி உங்களுடைய புக்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸை கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே இப்போ படித்து முடிச்சிருப்பீங்க. சம்மு கண்டிப்பாக பார்த்துருங்க. புக்ஸில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா ஒரு ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் இல்லாத கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக +2 மாணவர்கள் இன்னும் டைம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் படித்து முடிச்சிட்டோன்னு சொல்லி சோர்வடைகிறாயிங்க. இன்னும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளை காலையில் 10 மணி தான் நமக்கு எக்ஸாமு. இப்போ மணி வந்து 4 மணி தான் ஆச்சு, இன்னும் ஏகப்பட்ட டைம் இருக்குது. அதனால் வந்து அதுக்காக நீங்கள் இதை பார்த்து பயந்துடாதீங்க, பயப்பட வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. நாம் வந்து என்றைக்குமே முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. +1 ஏமாந்த மாதிரி நாம் ஏமாந்துடக்கூடாது. அதனால் கண்டிப்பாக நல்லா படிங்க, நிறைய மார்க் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்லபடியாக சந்திப்போம். வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன்.